நேற்று சக்கரன்ற தமிழ் படத்துக்கு ஏஜிஎஸ் டி நகர் தியேட்டரில் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே நேற்று தான் ரிலீஸிங் டே. இந்த சக்கரா படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரையும் அப்படியே சைலண்ட்டாக எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அப்படி பார்த்தாங்க. பிக்சரு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு இடத்துல ஒரு இது நடக்குதுன்னு சொன்னால் அதை வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு கொள்ளையர்கள் எப்படியெல்லாம் அந்த பணம் எல்லாம் களவாடுறாங்கன்றது அதை காட்டியிருக்காங்க. இது மாதிரி சில அதனால தான் அது மாதிரி முக்கியமான நாட்களில் இப்போ கூட பாருங்கள் எல்லாம் பந்தோபஸ்தெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் அந்த நாளுங்களில் முக்கியமாக பந்தோபஸ்த் பண்ணுவாங்க அதிகமாக. என்ன காரணம்னா அந்த நாளுங்களில் பல அசம்பாவிதங்கள் நடக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த சக்ரா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முதலமைச்சர் கொடியேற்றுற மாதிரி ஸ்பீச் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் மேடையில் ஸ்பீச் கொடுக்கும்போது போலீஸ் பந்தோபஸ்து இருக்கும், அங்கங்கே அவங்க பந்தோபஸ்து இருக்கும், மற்ற இடத்துல எங்கேயும் அசம்பாவிதம் நடக்காமல் எங்கள் ரோட்லலாம் அங்கங்கே பந்தோபஸ்து வச்சுருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் ரூமில் ஃபோன் பண்ணி அண்ணா நகர்லேருந்து நான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒரு ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டு இந்த இடத்துல நகை பணம் எல்லாம் திருடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொள்ளையர்கள்னு சொல்லி சொல்லிவிட்டு வாய் மூடுறதுக்குள்ளே இன்னொரு இந்திரா நகர் அரசியல் நகர் அப்படி பெசன்ட் நகர் அப்படி ஒவ்வொன்றா கிட்டத்தட்ட 50 இடத்துல டக் 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 டக்காக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவளுக்கும் ரெண்டே பேர் தான் முகமூடி கொள்ளையர்கள், மூஞ்செல்லாம் ஃபுல்லாக முடிவாங்க யாருன்றது தெரியாத அளவுக்கு. அவங்களுக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது, வெறும் பணம் ஜுவல்ஸு இது மாதிரியெல்லாம் திருடிங்க போயிடுவாங்க. இந்த அளவுக்கு டக் 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 டக்னு பிளான் பண்ணி செஞ்சது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அப்போது அந்த முதலமைச்சர்கிட்ட இருக்கிறாங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் அந்த போய் அங்கே போய் பார்ப்பா இங்கே போய் பார்ப்பா அங்கே திருடாகி போச்சு அங்கே கொள்ளையாகி போச்சு அப்படி இப்படி இப்படின்னு ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க. அதை வந்து ஹீரோயின் நிறுத்திக்க புது நல்லாயிருக்கு ஹைட்டு கீட்டுலாம் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி ஒப்படைப்பாங்க. அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க தான் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சரி அப்போ வந்து விஷாலுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது விஷால் வந்து அப்போவே அங்கேயே கிளம்பி வந்துடும், வெளியூரில் இருப்பார், அவர் மிலிட்ரி, விஷால் தான் ஹீரோ. அவருக்கு என்னன்னா அவங்க கேரிச்சா அவங்க பாட்டி, அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணவுடனே எடுப்பாங்களாம், அது எடுக்காததுனால என்னடா இது ஃபோன் பண்ணால் எடுக்கலை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறதுக்காக வந்தார். பார்த்தா இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டு, அவர் அவங்க வீட்டில் இருக்கிற நகைகள் அங்கேயும் அதையும் திருடிட்டு மொத்தம் கம்ப்ளீட்டாக சக்கரா அந்த அவார்டு கிடைக்கும் பாருங்கள், அவங்க அப்பாவுக்கு அவார்டு கிடைச்சிருக்கும், அதை வந்து அந்த ஃபோட்டோவில் மாட்டி வச்சுருப்பாங்க, அதை கூட திருடினு போயிடுவாங்க. அதனால தான் அவருக்கு ரொம்ப கோபம் வரும் விஷாலுக்கு, ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருந்தார் அந்த அவார்டுக்கு. அதை திருடின் போனது அது எப்படியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சரி ஹீரோயின் அப்போ ஒப்படைச்சதுனால ஹீரோயினும் இவர் ஹீரோவும் சேர்ந்து அதை கண்டுபிடிக்கலான்ட்டு பிளான் பண்ணுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு யார் என்ன ஏதுன்ட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்ப்லைன் விஷயத்தில் அங்கே தான் பிளம்பரு எலக்ட்ரிஷியனு யார் யார் இந்த ஒரு வீட்டில் போய் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாங்கன்னா பிளம்பரு எலக்ட்ரிஷியனு இது மாதிரி இந்த வுட் ஒர்க் பண்ணுவாங்க பாருங்கள் கார்பெண்ட்ரு இந்த மாதிரி பால்காரன் பேப்பர்காரன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தானே அவங்க மூலமாக பார்த்துக்கிட்டு செய்யாமல் இந்த அளவுக்கு நடக்காது, யார் மூலமாவது பார்த்து தான். ஏன்னா ஒரு வீட்டில் நடந்து இன்னொரு வீட்டில் கம்மி இதுலையே டக் 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 டக்னு பார்த்து செஞ்ச மாதிரி முதல்லையே பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு செஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் கண்டுபிடிக்கணும். எப்படி ஈஸியாக பிளான் பண்ணால் ஒரு இடத்துக்கு ஹெல்ப்லைன் அந்த கார்பரேட் கம்பெனி அங்கே போய் பார்ப்பாங்க. அங்கே போனால் பிளம்பரு அந்த எலக்ட்ரிஷியன் அந்த இதில் வந்து லிஸ்ட்டில் பார்த்து இவங்க ஃபோன் கொடுக்குற நம்பர் அந்த பார்த்தா எல்லாத்துலேயும் மாரியப்பன்னு சொல்லிட்டு வரும் ஒரே பேர் எல்லாத்துலேயுமே. ஆனால் அதில் பிளம்பர் ஒன்று எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் அப்படி மாற்றி 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 எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் இதெல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு. அது மாரியப்பன் வீட்டுக்கு போய் குடு குடுக்குன்னு போலீஸ் எல்லாம் ஓடுவாங்க பிடிக்கலான்ட்டு. பார்த்தா அவர் 2 வருஷம் முன்னாடியே இறந்துட்டுருக்கார். அப்போது அந்த இதுக்கு வர்ற இது வந்து ஹேக் பண்ணி அதை வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்க.
கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி செல்ஃபோனு, இது மாதிரி செல்ஃபோன் கையில் வச்சிருக்கிறது எல்லாம் ஒரு மனுஷனுடைய மொத்தம் இந்த ஃபோன் மூலமாகவே போயிடும். அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் எல்லாம் வந்து இந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபோன் மூலமாகவே எல்லாம் நியூஸும் பரவிடும். இது ஒன்று கண்டுபிடிக்கிறது நல்லதுக்குன்றது அது கெட்டதுக்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர்ன்ற மாதிரி. இந்த இதில் வந்து அந்த மாரியப்பன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போனால் அவங்க 2 வருஷம் முன்னாடியே இறந்துட்டுருக்கிறாரு, ஆனால் அந்த வித பேரை வச்சுக்கிட்டு மற்றவங்க இந்த அந்த இதை வந்து அப்படியே ஹேக் பண்ணி அந்த லைனை எடுத்துகிட்டு மொத்தம் எல்லாம் பண்ணது. எலக்ட்ரிஷியனு, இப்போ பிளம்பர் ஒர்க்கு, அப்படி ஒவ்வொரு ஒர்க்கும் கணக்கில் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மாதிரி வந்து நம்பர், ஃபோன் நம்பர் வச்சு எல்லாத்தையும் பார்த்தா எல்லாம் ஒரே இதுதான் நடந்திருக்கு. அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் போய் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்க போய் ஒரு பொண்ணு வந்து இதுக்கு பின்னாடி இருப்பாள், லீலா. அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வரலட்சுமி சரத்குமார் மாதிரி போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா தெலுங்கு படத்தில் கிராக்ன்ற படத்தில் வரலட்சுமி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதில் வேம்ப் கேரக்டரு, ஹைட்டு ஹீட்டு பேசுகிற பேச்சு எல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் அவங்கள வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நடிச்சிருந்துருப்பாங்களோ இல்லை இல்லையோன்னு கூட சொல்ல முடியாதானே. இந்த பொண்ணு நடிச்சிருக்கு, நட தான் நடிச்சிருக்கு, கொஞ்சம் வயசு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக மெச்சூர்டாக இருக்கணும். வரலட்சுமி சரத்குமார் மாதிரி இருந்தால் மெச்சூர்டாக இருக்கும். ஹைட்டு ஹீட்டு வெயிட் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வரலட்சுமி நல்லா நடிக்கிட்டு இருக்கு. ஒரு தெலுங்கு படம் கிராக்ன்ற படத்தை ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதில் அதே மாதிரி தான் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர். இது பார்த்தா லைலாண்ட் அந்த பொண்ணுக்கு ஒரு கதை இருக்கும். சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த அவங்க அம்மாவை வந்து அவங்க அப்பாவும் அப்பாவுடைய கீப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை அப்படியே இந்த அமுக்கிட்டு அந்த பொண்ணு சாவடிச்சிருவாங்க. அந்த அம்மாவை வந்து சாவடிச்சவங்க இவங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க வருவாங்க கூடவே. அவங்க அம்மா செத்ததுக்கப்புறமா அந்த கூட்டிகிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வருவார். இந்த பொண்ணை பாவம் என்ன பண்ணும் அப்படி இருந்து அந்த 2 பசங்களை மட்டும் நல்லா சாப்பாடு போட்டு நல்லா இது இந்த பொண்ணை கவனிக்கவே மாட்டாங்க அந்த சித்தி. அந்த சித்தி இதை அவங்க அம்மாவை சாப்பிடுச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே இதுக்கு வந்து ரொம்ப இதாகிடும். அப்போ வந்து தண்ணி அப்படியே விட்டுட்டு அது சின்ன வயசில் எப்படி எந்த அளவுக்கு மூளை என்னன்னு தெரியல அப்படி. ஆனால் அது அதனால தான் இந்த அளவுக்கு அந்த படத்துலேயே படத்தை ரன் பண்ணதே அந்த பொண்ணு தானே வில்லியாட்டம். அதனால் சின்ன வயசுலேயே மூளை ஜாஸ்தின்னு தான் நினைக்கணும். அந்த கரண்ட்டு இதை வந்து அதில் தண்ணியில் பாஸ் ஆகிற மாதிரி வச்சிடும். வச்சுட்டு அது நேராக போய் அவங்க அப்பாவும் சித்தியும் 2 பேரும் அவுட்டு. அவுட் ஆனதுக்கப்புறமா அந்த 2 பசங்களை வந்து இந்த பொண்ணு ஆட்டிப்பாட்டி. இந்த பொண்ணு அக்கா அக்கா தானே, அக்கா தானே ஆகுது, தம்பிங்க 2 பேர் அவங்கள தான் வச்சுக்கிட்டு முகமூடி கொள்ளையர்களாக வீடு வீடு திட்டி எல்லாம் கோடிக்கணக்கான இதை நல்லா சுருட்டுவாங்க. ஆனால் அந்த சுருட்டினதெல்லாம் கடைசியில் வீணாக தான் போகும் கணக்கில் பார்த்தா. ஏன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கும் இது. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத மாதிரி அதெல்லாம் எல்லாத்தையும் இது கடைசியில் இருக்கிற இடத்தையே கூட காட்டி கொடுக்கும். இருக்கிற இடத்துல காட்டி கொடுக்கணும்னு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு விட்டுடும், எரிச்சிடும். ஆனால் எல்லாத்தையும் எரிச்சா கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் அங்கே நின்றுடும். அதை ஒன்று சின்ன அது தப்பு பண்ணியிருக்கு. அதனால் அதில் அது இவனுக்கு விஷாலுக்கு வந்து ஒரு இது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு யூஸ் ஆச்சு. அதுவும் ஒரு பொண்ணுன்றது கண்டுபிடிச்சிட்டான், இல்லைன்னா அது கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவங்க அண்ணன் அந்த தம்பிங்க 2 பேரும் கேட்பாங்க, அம்மா அக்கா நீ வந்து படிக்க ஸ்கூலுக்கு போய் படிக்க கூட படிக்கல, காலேஜில் எதுவும் படிக்கலை, படிக்காமல் எப்படி நீ இவ்வளோ இதுவாக கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுற, இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்க, ரொம்ப மூளையாக இருக்க உனக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவ சொல்லுவான். எல்லாம் இதானதுக்கப்புறமா கடைசியில் விஷால் வந்து இவன் வந்து பிடிக்கவே முடியாதுன்னு நினச்சிருவாங்க. ஆனால் விஷால் வந்து அதை விட கிளவராக, ஆனால் நம்ம சில இன்சிடென்ட்ஸ்லாம் நமக்கே தெரிஞ்சு போயிடும். படம் வந்து எல்லாம் சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்படியே சீரியஸாக பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும் அடுத்தது என்ன, அடுத்தது இப்படி தான் இருக்கும்ன்றது நம்மளே ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணுறேன் நான் கரெக்டாக டைலாகில் இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பையன்கிட்ட, இதுதான் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் டைலாகே சொல்லுவேன். அது மாதிரி சீரியஸாக உன்னிப்பா எல்லாம் சீரியஸாக தான் பார்த்தாங்க. படம் நல்லா இருக்குது.
படம் ஃபைட்டிங் கீட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக தான் எடுத்திருக்காங்க. அப்படியே முன்னாடி நடக்கிற மாதிரி பின்னாடி பார்க்குற மாதிரி, அதுவும் எல்லாம் சும்மா டூ இட் சாங்குன்னு அதுன்னு இதுன்னு எதுவுமே கிடையாது ஹீரோ ஹீரோயினிக்கும் இதுக்கும். அதில் மனோபாலா ஒரு கேரக்டர், கேர் விஜயா வந்து ரொம்ப காலம் கழித்து இந்த கேர் விஜயாவை இந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது, அது ஒரு திருப்தி. அது மாதிரி எல்லாம் பார்த்த ஃபேஸ் கட்டு தான். அந்த ஹீரோயின் எவ்வளோ கிளவராக இருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும்னா சின்ன பாயிண்ட்டு போதும். ஒரு நாளெலாம் அப்படி தான், ஒரு சின்ன பாயிண்ட்டை வச்சு அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் இதுதான். அது மாதிரி நான் எக்கச்சக்கமாக கண்டுபிடிச்சிருக்கேன். தவறுங்க யாராவது ஒரு தவறு, ஏன்னா ஏதாவது ஒரு குழு ஏதாவது ஒன்று விட்டு தான் போவாங்க. எந்த ஒரு திருடனும் அதாவது ஒன்று விட்டுட்டு தான் போவாங்க. அந்த அது போதும், ஒரு சின்ன இது வச்சு அதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி தான் நான் எக்கச்சக்கமாக கண்டுபிடிச்சிருப்பேன். நான் ஒரு சின்ன மூஞ்சி கிஞ்சி பார்க்காம ஒரு லெட்டரில் ஒரு எழுத்து, அவன் அந்த ப்ரெஸ் பண்ணி எழுதின எழுத்தை வச்சு அவனுக்கு ஒரு இருக்கிற ஒரு என்ன டிசீஸ் இருக்குன்னு இப்படி தான் நான் ஜட்ஜ் பண்ணேன். இப்படி இருக்கிறவங்களால தான் அது அந்த மாதிரி எழுத முடியும்னு. அதே மாதிரி ஒரு ராத்திரியில் பூ ரோஜா பூவெல்லாம் திருடின்னு போயிடுவாங்க எங்கள் தோட்டத்தில். அப்போது திருடின்னு போகும்போது அந்த கால் பாதத்தை வச்சு, அந்த பெரிய பாதம், அந்த பாதத்தை வச்சு, அவ்வளோ பெரிய பாதம் எங்கள் வீட்லேயோ மற்றவங்களும் யாருமே இல்லையே, பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற பெரிய அந்த பையன் ஒரு அவர்தான் உயரமாக இருக்கும், அவனுடைய கால் இவ்வளோ பெரிய பாதம். அவன் சொன்ன அது கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டு அவன் தான் எடுத்துருப்பான் பூவெல்லாம் மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவாங்க பறிச்சுட்டு. நாங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பறித்து அனுப்பிடுது. அது அந்த மாதிரிலாம் திருடுவாங்க. அதை நான் கண்டுபிடிச்ச உடனே அடுத்த நாள் காலையில் ஊருக்கு போயிட்டேன். ரொம்ப நாள் ஊர்லேருந்து வரவே இல்லை, என் மூஞ்சியில் முடிக்கலை, கண்டுபிடிச்சாமல் அது அவனை மறந்தே போயிட்டோம். அந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நிறைய விஷயத்த, நமக்கு நம்ம மாதிரி தான் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் விஷாலே மூளையை செலுத்தி கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சிட்டு அந்த லைலா இதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு சான்ஸ் கொடுப்பான். அது இந்த அவங்க தம்பிங்கள்கிட்ட வந்து வாயில் வந்து என் பேரை சொல்லவே பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த லைலா சொல்லும். ஏன்னா அது சொல்லும், நீ உங்கள் வாயால் என் பேர் சொல்லாத வளர்க்கும் உங்களை வந்து அவங்க வந்து சாவடிக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்கன்ட்டு. கொல்ல மாட்டாங்க, நீங்கள் என்னுடைய பேரை சொல்லாத வரையும் உங்கள் உயிர் இருக்கணும்னால பேர் சொல்ல மாட்டாங்க. பேர் வாயில் சொல்லு 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 அடித்து கிடிச்சு அந்த ஹீரோயின் கூட எல்லாம் இது பண்ணும், அப்படியே ரத்தக்கிட்ட கடைசியில் சாகும் போது அவன் சொல்லுவான் தம்பிக்கா, அக்கா நீ சொன்னியேக்கா பேர் சொல்லாமல் இருந்தால் உயிரோடு இருக்க சாவடிக்க மாட்டாங்கன்ட்டு கொல்ல மாட்டாங்கன்ட்டு கொண்டுட்டாங்களேக்கான்னு சொல்லுவோம். அது ஹீரோயின் வந்து அவ்வளோ புத்தி அப்படி வேலை செஞ்சிருக்கு. அந்த பொம்பளை புத்தியை தான் நல்ல வழிக்கு செலுத்தணும், கெட்ட வழிக்கு செலுத்தினா ஆணை மிஞ்சிடுவாங்க. பொம்பளைங்களுடைய புத்திசாலித்தனம் ஒரு சாஃப்டாக ஒரு நல்ல புத்தியாக நல்ல இதுவாக செலுத்தினா அந்த லெவலில் போகும். அப்புறம் ஆணை மிஞ்சி அவங்க ஆதிக்க செலுத்த தொடங்கினாங்கன்னா ஆணை மிஞ்சி அவங்க செயல்படுவாங்க, அது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதை வந்து இந்த பொண்ணு கடைசியில் அந்த ரெண்டு தம்பிக்காரங்களும் செத்துருவாங்க. இவளுக்கு என்ன இப்படி 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 ரொம்ப ஒரு வெறி பிடிச்ச தனமாக அப்படி ரொம்ப இதாகும். அப்போ விஷால் வந்து கடைசியில் ஒரு சான்ஸ் கொடுப்பான், உனக்கு இப்போ ஒரு சான்ஸு, நீ வந்து 24 மணி நேரத்தில் என் கண்ணில் படாமல் எங்கேயாவது நீ எதாவது எங்கேயாவது போயிடு, போயிட்டால் நீ உன்னை நான் தேடி எங்கே எப்பவுமே வரமாட்டேன், நீ தப்பிச்சுக்க வேண்டிய இவ அதை ஏதாவது சந்தர்ப்பத்தை எப்படியாவது யூஸ் பண்ணி போகல ஐடியா பண்ணுறதுக்கு என்ன பண்ணும். அவங்க தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்க பையன் வந்து தான் சாலையில் இதாகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வார்த்தை சொன்னவுடனே அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடும். இறந்தப்பறம் இந்த டெட் பாடியோட போகலான்னு பிளான் பண்ணியிருக்கும் போல, இது டெட் பாடியோட தப்பிச்சுன்னு போயிடலான்னு நினச்சிருக்குமோ என்ன. அப்படியே அந்த பொம்பளை செத்து போனதுக்கப்புறம் அங்கே போவோம், இது அது ஏட்ரஸோட ஒரு போயிட்டு அங்கேயே நின்று அந்த பொண்ணோட மாடியில் இருக்கும்போது கமிஷனர்லாம் வருவாங்க அங்கே, அந்த கமிஷனர் மூஞ்சியில் முழிக்காமல் இருக்கிறதுக்காக மாடியில் போய் அந்த பொண்ணோட செஸ் விளாடணும், செஸ் விளாடணும் அந்த நேரத்தில் போய் இது பண்ண அந்த நேரம் டைம் கொடுத்த டைமுக்கு வந்து இந்த பொண்ணு 20 மணி நேரம் ஆகிடுது.
24 hours இப்போ நீ கண்ணில் தென்படாமல் எங்கேயா தப்பிச்சுக்கு போயிடுன்னு சொன்னால் இந்த டெட் பாடி இதை சாவடிச்சது இவ தான் அது மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனில் சொல்லிவிட்டு அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அதை கூட கடைசியில் கிளம்பி போகும்போது அவங்க பையன்கிட்டே சொல்லிட்டு போவோம் உங்கள் அம்மா தானாக சாவலை நான் என்னுடைய நான் ஃபோனில் இப்போ சொன்னதுனால தான் அந்த அம்மா செத்துட்டாங்க அது வேறு சொல்லிவிட்டு அவரு பாவம் கத்துவார் இந்த பொம்பளை இந்த மாதிரி இது இது மாதிரி செஞ்சிடுச்சு எதுன்னு சொல்லிட்டு விஷால் அவங்க இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த போலீஸ் ஜீப்பில் வச்சு தேவையில்லாமல் மாட்டிக்கிச்சு அப்போ ஹீரோ ஹீரோயின்னு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க நல்லா இதுவாக தான் முடிச்சிருக்காங்க இதுதான் சக்ரா இங்கிருக்கு பாருங்கள் விஷால் தெரியுதா இது கமலா தியேட்டர் உதயம் தியேட்டரு அது மாதிரி சில தியேட்டர்ஸ்லாம் தேவி தியேட்டர் இது மாதிரி தியேட்டர்லாம் போட்டிருக்காங்க படம் நல்லா தான் இருக்குது பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தை ரவி என்ற ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு வந்து ஆனந்தன் என்றவர் வந்து ஒரு இயக்குனர் அவரை போய் பார்த்து இந்த படத்தை எடுக்கலான்ட்டு அந்த கதையை சொல்லியிருக்காராம் அந்த சரி சார் நல்லா இருக்குது கதைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க 18வது வருஷமே 8வது மாதம் ஒப்பந்தம் பண்ணதுக்கப்புறமா எப்படி டிலே ஆச்சோ எதுக்காகன்னு தெரியல இந்த ஆனந்தன்றவர் என்ன பண்ணிருக்க விஷால் கிட்ட போய் பார்த்துருக்காரு விஷால் என்னது டக்குன்னு இந்த படம் இந்த கதை பிடிச்ச உடனே நீயே டைரக்ட் பண்ணுன்ட்டு இந்த படத்தை வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணி இவர் படத்தை எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது அவர் ரவி என்றவர் வந்து இது காப்பீட்டு சட்டத்துக்கு எதிரானது இந்த எங்ககிட்ட வந்து இந்த படத்தை இந்த கதை வந்து எடுக்கலான்னு அங்கே ஒப்பந்தம் பண்ணதுக்கப்புறமா அங்கே போய் படத்தை எடுத்து இது மாதிரி பண்ணாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை போய் தடை உத்தரவு வாங்கினார் தடை உத்தரவு வாங்கினப்புறமா இவ்வளோ கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுத்ததுக்கப்புறம் தடை உத்தரவு வாங்கினா எவ்வளோ நஷ்டப்படுவாங்க அது மறுபடியும் இப்போ வர அந்த இதுக்கு வந்தப்போ ஹியரிங் வந்தப்போ நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு சில வரைமுறைகளுக்கு தகுந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா விஷாலுக்கு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாகவும் இவருக்கு ரொம்ப கோடிக்கணக்காக பல கோடிகள் நஷ்டம் வரும் அதனால் வந்து ரெண்டு வாரம் இதில் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இத்தினி 4 லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க நேற்று ரிலீஸ் ஆகிருக்கும் அதனால் 2 வாரத்துடைய கலெக்ஷன் வந்து ஒரு அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணணும் மார்ச் மாதத்துக்கு ஹியரிங் டேட்டை கொடுத்துருக்காங்க அந்த டைமுக்குள்ளே இதை வந்து இந்த 2 வாரத்துடைய இது வந்து கலெக்ஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஓடிடி என்னமோ சொல்லுவாங்களே அதில் வந்து நீங்கள் உங்களுடைய எந்த விதத்தில் அதை முடிச்சுக்கிட்டிங்களோ அதுக்கு என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் வருமோ என்னென்னு அது ஒரு அறிக்கையாக இது பண்ணி மார்ச் மாதம் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஆனால் சொல்லிவிட்டு இதை வந்து அந்த கேஸு அதுலேயே தான் இருக்குது ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இவர் படம் எடுத்து முடிச்சுட்டு படமும் ரிலீஸ் ஆகி போச்சு படமும் நல்லாவும் வந்திருக்கு அது இப்போ போய் அவர் ஆட்சேபனை பண்ணுறதுல அர்த்தம் இல்லை இருக்குது அதை ஒருத்தர் பிடிக்கலன்னு ஒருத்தர் எடுத்துருக்குறாங்க அதுக்கு போய் பல கோடி செலவு பண்ணி படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்படி பண்ணால் சில நேரத்தில் சிலதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் இதுவும் நினச்சிக்குவாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆனால் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் அதில் ஏதாவது பண்ணால் ஏதோ மறுபடியும் அவங்க காம்ப்ரமைஸுக்கு வந்து ஏதோ பணத்தையும் எதிர்பார்ப்பாங்க பணம் ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட்டு அவங்க கொடுத்து செட்டில் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க அவருக்கு போகிறது ஒரு பைசா இல்லை ஒரு பைசா போகல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எதுவும் முடிச்சுக்கிட்டாங்க அவர் எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சோ என்ன ஆச்சோ என்னவோ இங்கே போய் எடுத்திருக்காங்க கடைசியில் முடிஞ்சிருச்சு இந்த படம் பார்க்கலாம் படம் நல்லாயிருக்கு எடுத்த படம் நல்லா நீட்டாக இருக்குது ஏஜிஎஸ் டி நகர் இதில் ஒரு போஸ்டர் கூட கிடையாது அந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆச்சா இல்லையான்ற மாதிரி அதில் வந்து வெளியில் போஸ்டர் போடணும் தியேட்டர் சினிமா தியேட்டர்னு சொன்னால் சினிமா தியேட்டர்னு ஒரு போஸ்டர் இருக்கணும் அதை பார்த்தாலும் ஓஹோ இந்த படம் இங்கே ஓடுதான்னு தெரியும் ஜனம் போய் பார்ப்பாங்க போஸ்டரே இல்லாமல் படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு ஜனத்துக்கே தெரியாத அளவுக்கு வச்சுருந்தா அதை நான் அங்கே சொன்னேன் கூட போஸ்டரே இல்லையாங்க போஸ்டர் இல்லாமல் படம் இங்கே முதல்ல ரிலீஸ் ஆச்சா இல்லையான்றது தெரியல மாதிரி இருந்துச்சு ஆனால் இல்லைம்மா நாங்கள் போஸ்டர் போடுறது வெளியிலலாம் போடுறது கிடையாது வெளியில் போஸ்டர் போடலன்னா எப்படி தெரியும் ஜனத்துக்கு அந்த படம் ஓடுது இந்த தியேட்டர்லேருந்து தெரியணும் இல்லை மாஸ்டர் படம் இன்னும் கூட எடுக்காமல் அந்த பழைய இது அப்படியே போஸ்டர் பெரிய போஸ்டர் அப்படியே இருக்குது எந்த படம் ஓடுதுன்னு என்ன நினைப்பாங்க அப்படி தான் படம் சிலதெல்லாம் சரியாக ஓடாமலே ஏஜிஎஸ் நம்ம டி நகர் ஏஜிஎஸில் நாங்கள் புக் பண்ணிட்டு டிக்கெட்டு போன தடவை
ரிட்டன் ஏன்னா அஞ்சு பேர் கூட இல்லாமல் படம் போட மாட்டோம் நாங்கள், புக் பண்ணிட்டோம் அது அந்த ஆப்பில். கடைசியில் பார்த்தா அங்கே அஞ்சு பேர் கூட சேரலை, ஏன்னா கொரோனா ப்ராப்ளம்னால அவங்க படம் போடலை. அந்த பணம் வந்து ரிட்டன் போடணும், நாங்கள் ரிட்டன் போடுறதுக்கே 1.5 மாதம் மேலே ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிறோம். இப்போ தான் வந்தது அந்த ரிட்டனு காசு. அது மாதிரி ஒரு சரியாக கவனம் செலுத்துறது கிடையாது. அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டாக செய்யணும், ஒரு இதுவாக இருந்தால் தான் படம் நல்லா ஓடும், நல்லா எடுத்தவங்களுக்கு லாபம் வரணும்ல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி? ஆனால் பிக்சர் நல்லாயிருக்கு, எல்லாம் ஒரு தடவை இப்போ பாருங்க, ஒரு டைம் பாஸ் தான்.